தமிழ் சினிமாலையும் சரி பாலிடிக்ஸ்லயும் சரி நிரந்தர எதிரிங்கன்னு யாருமே கிடையாது. இனிமே சேர்ந்து படம் பண்ணவே மாட்டாங்கன்னு நினைச்ச அஜித் அண்ட் ஏ எம் ரத்னமே இப்போ மூணு படம் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டாங்க. இவ்வளவையே சேரவே மாட்டாங்கன்னு நினைச்ச நம்ம நயன்தாராவும் சிம்புவும் ஒண்ணு சேரலையா? இது நம்மால படத்துக்காக அந்த வரிசையில 10 வருஷமா சேராத ஜோடி இப்போ சேர்ந்திருக்காங்க. எல்லாம் நம்ம விக்ரம் அண்ட் நயன்தாராவை பத்தி தான் பேசுறேன். தன்னோட படத்துல நடிக்கணும்னா கல்வனின் காதலி படத்தை டிராப் பண்ணணும்னு சொல்லி விக்ரம் பட குழுவினர் நயன்தாரா கிட்ட சொன்னதாகவும், அதனாலதான் நயன்தாராவும் விக்ரமும் இன்ன வரைக்கும் சேர்ந்து நடிக்கலன்னு பல ரூமர்ஸ் கோடம்பாக்கத்துல சுத்திட்டு இருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர போறாங்க. அரிமா நம்பி படத்தோட டைரக்டர் ஆனந்த் சங்கர் டைரக்ஷன்ல விக்ரம் நடிக்கிறாரு அண்ட் அவருக்கு ஜோடியா நயன்தாராவை கமிட் பண்ணிருக்காங்களாம். கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட ஷூட்டிங்கும் ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க. அப்படி மட்டும் நடந்தா தமிழ் சினிமால அடுத்த புது ஜோடி ரெடி ஆயிடுவாங்க. அவங்க லீட், அவங்க லீடா இருந்து நீங்க மேல் லீடா இருந்தா இல்ல கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லு. கேமியோக்கு வேணாவாமா?